ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்விங்கிள் டே சேனல். இப்போ தான் நீங்கள் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சுடியோட ஸ்லீவ் டிசைன் வந்துட்டு அப்லோட் பண்ணியாச்சு, செக் பண்ணதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுடிதாரோட நெக் டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கிளாத்தில் நீங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கிளாத்தில் வந்துட்டு கேன்வாஸ் வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. 3.25 இன்ச் வந்துட்டு அகலமும் 6 இன்ச் வந்துட்டு உயரமும் வந்துட்டு கழுத்துக்கு வந்து எடுத்திருக்கேன். நெக்லைன் எல்லாமே வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் வந்துட்டு 3 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் ஒரு டாட் வச்சுட்டு நான் எப்படி வந்துட்டு ஒரு கர்வ் ஷேப் வந்து ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கர்வ் ஷேப்பை ட்ரா பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு நீட்டமாக வந்துட்டு கோடு போட்டுட்டு அதுலேருந்து ஒரு கர்வ் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நெக்லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச் கேப் மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்துட்டு இன்னர் லைனை வந்துட்டு நெக்லைன் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவுட்டர் லைனையும் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் நெக்லைன் பேட்டர்ன் வந்துட்டு மெயின்டைன் ஆகணும். கரெக்டாக வந்துட்டு 1.5 இன்ச் வந்துட்டு இருக்க மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பென்சிலில் வந்துட்டு மார்க் பண்ணதை நம்ம வந்துட்டு சாக்கில் வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்துட்டு அப்படியே டேப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டிசைன் வந்துட்டு கிடச்சிரும். இன்னொரு சைடு வந்துட்டு அதே பேட்டர்னே நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருந்தனால பென்சிலில் வந்துட்டு நான் அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வெளியில் ஒரு அவுட்டர் லைன் வந்துட்டு வரைஞ்சோம் இல்லையா, அதே ஷேப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துட்டு எதுவுமே விடாமல் நம்ம என்ன லைன் வந்துட்டு வரைஞ்சோமோ அதே லைனில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் டிசைன் கேன்வாஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னர் லைனுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணாமல் கூட பார்த்திங்கன்னா அப்படின்னா தைச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம இந்த நெக் டிசைன் வந்துட்டு திருப்பி எடுக்க போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். நெக் டிசைன் வந்துட்டு இன்னர் சைடு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து தைச்சு எடுத்துக்கலாம். தைச்சு எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக வந்து நம்ம சுடிதாரோட யூன் நெக்லைன் வந்துட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே வந்துட்டு நம்ம என்ன டிசைனில் வந்துட்டு வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரியே துணியை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம பேட்ச் ஒர்க்கை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நல்ல பக்கம் வந்து திருப்பி எடுக்க வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுடிதாரோட நல்ல பக்கத்துக்கு வந்து நம்ம பேட்ச் ஒர்க் கிளாத் வந்து திருப்பி எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னர் லைன் ஃபுல்லாகவே வந்து தைச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் வந்து தைச்சு எடுத்துக்கலாம். இது மேலே வந்து படிமான தையல் வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறனால வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு கேன்வாஸ் வந்துட்டு எந்த கிளாத்தில் நம்ம வந்துட்டு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோமோ அதிலே வந்துட்டு வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டேன். அப்படி நீங்கள் வந்துட்டு லேஸ் ஒர்க் வந்துட்டு கொடுக்கல, எனக்கு வந்துட்டு ஒரு பைப்பிங் எஃபெக்ட் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேன்வாஸு லைனிங் கிளாத்து எந்த கிளாத் வந்துட்டு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாத்தில் வந்துட்டு ரெடிமேடாக வந்துட்டு நெக்லைன் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து டைரெக்டாக வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தெரியாதவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லேஸ் ஒர்க் வந்துட்டு அந்த வெளியில் இருக்க லைன் மட்டும் வந்துட்டு கொடுத்து எடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்துட்டு இந்த லேஸ் ஒர்க் கொடுக்கறது பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க துணியோட கிராஸ் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிராஸ் பீஸுமே வந்துட்டு அதே மாதிரி தைச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்துட்டு அந்த டேர்னிங் வரும்போது பார்த்திங்கன்னா லேஸ் வந்துட்டு நம்ம எந்த பக்கம் திருப்புறோமோ அந்த பக்கமே வந்துட்டு லேஸ் ஒர்க் திருப்பிட்டு லைட்டாக அப்படி மடிச்சு விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஷேப் வி ஷேப் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்துட்டு நீட்டாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு சிம்பிளான ஒர்க் தான். இதில் லேஸ் ஒர்க் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஷனல் தான். இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.